ஓகே கைஸ், இப்போ வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்து போகிறோம். எங்கே போகிறோம் சார்? சாக்லேட் வாங்க போகிறோம். இவங்களுக்கு முக்கியம், எனக்கு இல்லை. கடையை பார்த்துட்டாங்க, நிறுத்துங்க எனக்கு அத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஹோம்மேட் சாக்லேட் கிடைக்கும், காஃபி பொடி எல்லாமே இருக்கும், வாங்கிட்டு போகலாம். வாங்க கடைக்கு போகலாம். ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு நாள் பேலன்ஸ் இருக்குது, இது செகண்ட் டே தான். ஸோ இன்னைக்கு சாக்லேட்ஸ் வாங்கினா தான் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். நாங்கள் என்னென்னலாம் வாங்கணுன்றதை பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஏ பசங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கியாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து ரூமுக்கு போக போகிறோம். காலையிலேருந்து நடந்து நடந்து அழுத்து போச்சு, எங்களுக்கு கால்லாம் வலிக்குது. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, இன்னும் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிடல. ஒரு இடத்துலையும் பஜ்ஜி, காஃபி, டீ, அப்புறம் என்ன சாப்பிட்டோம், காலிஃப்ளவர் சில்லி, இதெல்லாம் சாப்பிட்டு வந்து வயிறு ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கூட பசி என்னமோ இல்லை, இருந்தாலும் நைட்டு வரையும் தாங்காதுல்ல. அதில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஈவினிங் சன்செட்டுக்கு வந்து சேர்வராயனில் போகலான்னு இருக்கிறோம். சேர்வராயனில்ஸ் போகலான் இருக்கிறோம் சன்செட்டுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பலாம். பசங்களுக்கு என்னமோ அழுக்கலை, எனக்கு தான் கால்லாம் வலிக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போயிடலாண்டா அப்படின்னு போகலாம். இவங்க இங்கேருந்து இப்படியே போகலான்னு இருக்கிறாங்க. வேணா வேணா ரூமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. முட்டை இன்றைக்கி 4 ரூபா கூட பசங்க சுற்றுவாங்க, நம்மளால் முடியாதுங்க. உங்களுக்கு அழுத்துச்சாங்க எனக்காக தியாகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ஆளுக்காக ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கும் தான் கால் வலிக்குது தானே? தானே இல்ல, தானே தான் சாய் பாருங்க, தானே திறக்கணும், அதுதான் தானே. எனக்கும் நான் அவனு தானேன்னா நானும் சொல்லுவேன், எனக்கும் சாய் தானே சொல்லுவேன். லஞ்ச் வாங்கிட்டு போயிடலாங்க, ரூமில் போய் சாப்பிட்லாம், ஹோட்டல்லாம் வேணாம். ஓகேவா? சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன், ஹோட்டலில் சாப்பிட்டு அது வேறு, அங்கே வேறு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும். நம்ம இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. டைம் வந்து இப்போது 3:20 ஆகுது. இந்த டைமில் மீல்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயே அப்பா ஆர்டர் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார், அதுக்காக போயிருக்காரு. நாங்கள் ரூம் சாவி வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு ஆக்சுவலி. நேற்றுக்கு நைட்டு டின்னர் வந்து வெளுத்து வாங்கிச்சு அந்த நாய், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த நாய் கரெக்டாக இப்போ லஞ்சுக்கு வந்துடுச்சு பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஏதாவது போடுவோம் அப்படின்னு நம்பி வந்திருக்கு. நம்பி வருவோருக்கு என்றைக்குமே வந்து எங்ககிட்ட கை விரிக்க மாட்டோம். அதனால் இரு 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 வெயிட் பண்ணு, அதனால் நாங்கள் எதுவும் போடுவோம். இந்த நாய்க்கு ஃபீட் பண்ணுறது வந்து எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு ராசியாக என்னன்னு தெரியல. நம்ம வீட்லேயும் ஒரு நாய் பட்டாளமே இருக்குது. நாங்கள் வளர்க்கலை, தெரு நாய் தான். பட் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு எப்பயுமே ரெகுலராக சாப்பாடு போடுவோம். நாய் பெட்டால் தான், பெட்டாக வளர்த்தா மட்டும்தான் நாய்க்கு ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்லேயே 5 டிக்கெட்டுன்றதுனால நாய் பார்த்துக்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. அதனால் நாங்கள் வந்து தெரு நாய்களுக்கே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு எப்பயுமே ரெகுலராக வரும். நாங்கள் வந்த நேரத்துக்கு அது எப்பயுமே வந்து எதுவுமே இல்லைனாலும் இல்லைன்னா கூட ஒரு பிஸ்கட் பேக்கெட் பிரித்து நாங்கள் வந்து போடுவோம்.
எப்பயுமே அது வந்தால் சும்மா அனுப்ப மாட்டோம், அது ரெகுலராக நடக்கும். அதுவும் நம்பி எப்பயுமே நாங்கள் வர சமயத்தில் அது பசியாக இருக்குதோ, பசியாக இருக்க டைமில் வருமோ என்னமோ அப்பப்போ வரும், நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். அங்கே ஒரு ஃபேன் பேஸே இருக்குது ஆளுங்கக்கிட்ட. என்ன சொல்கிறது, அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு எங்களை பிடிக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே இருக்க நாய்ங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப பாசம். அது மட்டும் நான் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இதோ பசங்க சாய் ஜனனி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இல்லடா, சாய் ஜனனி போய் விடுகுடுன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போடு ஜென்னிங்கையும் போடு. எங்க போனாலும் எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாய் இந்த மாதிரி கிடைச்சிருது. நாளே ஆயிடுச்சுங்க, டைம் ரொம்ப ஓவர் ஆனதுல வந்து லஞ்சு வந்து காலி போல் ரைஸ் பார்த்தோம் நாங்கள், ஒயிட் ரைஸு, அது காலி ஆயிடுச்சான். அதால் வந்து ரெண்டு ஃப்ரைட் ரைஸு ரெண்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுறோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஆகிடும் போலது, சன்செட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம் நாங்கள் சேர்வராயனுக்கு. ஆமாங்க, சன்னே இல்லை, மழை சன் இருக்குதோ இல்லையோ, சன்னு வந்து இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியல. கேன்சல் பண்ணிடலாமா ஜாலியா? சன்னு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, நாங்கள் சேர்வராயன் பார்க்கறது இன்னைக்கு கன்ஃபார்ம். நம்ம வந்து முன்னாடி போகல அங்கே, அதால் வந்து இந்த முறை அதையும் கவர் பண்ணிடலான்னு பார்த்துட்ருக்குறோம். ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு தான், சரி ஒரு அரை மணி நேரம். கால் வலிக்குது, எனக்கு தான் கால் வலிக்குது, எல்லாருமே வந்து நல்லதாக இருக்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் வந்து போயிடலாம் வந்தோம். ஓகே, நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து திருப்பி கிளம்பிட்டோம் போடுறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து சேர்வராயன் ஹில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ டைம் வந்து ஒரு 4:30 ஆகிருக்கும். ஸோ சன்செட்டு சேர்வராயன் ஹில்ஸில் வந்து நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் அங்கே இப்போ அங்கே தான் போகிறோம், அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம். வாங்க கிளம்பலாம், பாய். ஓகே கைஸ், இந்த ரவுண்டானத்துலேருந்து இது வந்து அண்ணா பார்க்கு போகணும். அப்படியே நேராக போனோம்னா அந்த சைடு போனோம்னா வந்து சேர்வராயன் ஹில் போவோம். ஓகே, போர்டில் இருக்குது பாருங்க, இங்கேருந்து வந்து 7 கிலோமீட்டரு. ஓப்பா, யூகலிப்டஸ் ஸ்மெல்லு செம்ம வாசனம்மா, சில்லா இருக்கு, சில்லுசா. ஏய் செம்ம வியூஸ் மம்மி, இங்க வேற லெவல். ஏய் ஒரு மாதிரி வாசனை வருதுதானே, கோயிலுக்கு சிந்து. ஏய் வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்கு. சரி போங்க அப்புறம் வரும்.